ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் வெல்கம் பேக் டு லாக்சர் கிரியேஷன். நவம்பர் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அக்டோபர் மந்த் வால்பாறை போயிருந்தேன், அதோட வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் போட்டிருப்பேன். அதை நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி நடந்துச்சு, அதை பற்றின வீடியோ அப்கமிங் வீடியோஸில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு, ஆனால் போடவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் என்னோடய புது பைக் வாங்கியிருப்பேன், ஹிமாலயன் வாங்கியிருப்பேன், அதோட டேக்கிங் டெலிவரி வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அது ரொம்பவே ஒரு நல்ல வியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி அதோட ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோவும் போட்டிருந்தேன், அதையும் போய் பாருங்கள். அப்படி சில பிஸியான காரணங்களால் அதோட கண்டினியூஷனாக வால்பாறை எபிசோடை போட முடியலை. அதுவும் இல்லாமல் அந்த வால்பாறை எபிசோடில் ஒரு எண்டிங் பாயிண்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு நேச்சுரல் வீடியோஸில் செமையாக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காகவும் அந்த வீடியோவை திரும்பவும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். அக்டோபர் 30 பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வால்பாறை போயிருந்தோம். அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஹில் ஃபோர்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் அந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். அது எங்கேயிருந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் வந்து அங்கே வால்பாறை டவுனில் அரௌண்ட் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ வந்து எல்லாருமே வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் ரூம் இருந்த ஏரியாவில் வந்து ஃபுட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான், ஷாஜி ப்ரோ, அப்புறம் வந்து அபிஷேக், நாங்கள் மூணு பேரும் வந்து வால்பாறை டவுனுக்கு போயிருந்தோம். ஃபுட் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கலாம்னு சொல்லியிருந்து வால்பாறை டவுனுக்கு ஃபுட் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அப்படி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நைட் ஒரு 8:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அபிஷேக் என்கிட்ட சொன்னால், இல்லை எனக்கு இன்னொரு ஷார்ட்கட் தெரியும், நம்ம அந்த வழியாக போவோம் அப்படின்னு சொன்னான். சரி, ஆல்ரெடி வால்பாறை வந்திருக்கானே, ஷார்ட்கட் அவனுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் அப்படியே இன்னொரு வழியாக போனோம். வந்த வழி வராமல் இன்னொரு வழியாக போனோம். அப்போ பார்த்திங்கன்னா வழி மறந்த காரணத்தால் மறுபடியும் கூகுள் மேப் போட்டோம். கூகுள் மேப்பில் அப்படி பைக் வேன் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக காட்டுச்சு. ஏன்னா கார் வே போடும்போது ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால, ஒரு பைக் வே போட்டதுனால ஒரு 5 கிலோமீட்டர் கம்மியாக வந்துச்சு. சரி, அந்த வழியே போகலான்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு எஸ்டேட் வழி அந்த ரோடு போகுது. எனக்கு டவுட் வந்துச்சு, இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு போகலை, ஸ்ட்ரைட்டாக போனேன். அப்போ வந்து ரீரூட் ஆகிடுச்சு. அதனால் சரி, ஓகே, இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எஸ்டேட்டுக்குள்ளாடி கிளம்பி போயாச்சு. எப்படின்னா ஒரு ஆள் போகிறது மாதிரி, அதாவது வாக்கிங்காக உள்ள ரோடு மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் பைக் எல்லாம் போகும், மார்னிங்னா ஓகே, நமக்கு எல்லாம் விசிபிளாக இருக்கும். ஆனால் நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கும் இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி அதில் போயிட்டே இருக்கிறோம். அந்த நிறைய காட்டு மலையெல்லாம் அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் போயிட்டு இருந்துச்சு. அப்படினாலும் ஒரு திகில் அனுபவம், அப்படி பயத்தில் தான் போயிட்டு இருந்தோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நாங்கள் இந்த வழியாக போயிருந்தோம், நானும் டீனும், அப்புறம் வந்து ஷாஜி ப்ரோ. அப்போ அந்த ஆண்டு வேலை அந்த புலி இதை பார்த்த காரணத்தால் இன்றைக்கி இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லிவிட்டு வீம்படியாக அதாக போகிறாங்க. இந்த இதுக்குள்ளாடி என்ன ஆக போதோ, இந்த வீடியோ எனக்கு போட முடியுதா என்ன அளவுன்னே தெரியல. எனக்கு பண்ணுற வேலையை பார்த்தா ஒரு கடவுளே
இந்த ஒத்தையடி பாதையில் தான் நேற்றுக்கு நைட்டு கிளம்ப போனோம். இப்போ இன்றைக்கும் இந்த அப்போ வைக்கிறானுங்க. இறைவனே இறைவனே. கரெக்டு தான் கரெக்டு தான். நேற்றுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வழி மாறி அந்த பக்கம் ஞாபகம் இருக்கா? டேய் நாம் அந்த பக்கம் போனோம் ஞாபகம் இருக்கா? இப்படி அங்கே போனோம், போயிட்டு திருப்பி வந்தோம். ஒத்தையடி பாதையில் ஏலத்து என்னது இது, ஏல தோட்டத்துக்குள்ளாடி நைட் ரைடு. ஸோ எனக்கு இது வந்து செகண்ட் நைட் ரைடு. ஆல்ரெடி நேற்றுக்கு போய் அவஸ்தப்பட்டுட்டு வந்தேன். அந்த அவஸ்தை இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததும் இல்லை நாங்களும் அந்த மாதிரி அவஸ்தைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. நாங்களும் சந்தோஷமாக பார்த்தோம் அங்கே லைட்டு தெரியுதே அப்படின்னு, வீடெல்லாம் இருக்கேன்னு. இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து புலி அப்படியே வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது. நான் அப்படியே சடனாக பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா பண்ணுறதுன்னு. பின்னாடி வந்து ஷாஜி ப்ரோ வந்து ப்ரோ போ போ அப்படின்னாரு. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டேன். பின்னாடி வந்து அபிஷேக் வந்து அவனோட அட்வஞ்சத்திரையில் நிற்கிறான். நானும் ஷாஜி ப்ரோ வந்து ஸ்டெல்த் ப்ளக் 500 நான் ஓட்டுறேன், அவர் பிள்ளை உட்காந்துட்டு இருக்காரு. புள்ளி அப்படியே கிராஸ் ஆகும்போது நான் வந்து ஸ்டாப் பண்ணால் அவர் போ போனார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வேலையாக அது திரும்பி வரலை. நான் நினச்சவன் சப்போஸ் உள்ளே போயிட்டு திரும்பி நம்ம போகும்போது வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஒரு பயத்தில் தான் கிராஸ் பண்ணி போனேன். ஆனால் நல்ல வேலையாக வந்து திரும்ப அது வரலை. இந்த மாதிரி இடத்துல தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி ஆயிடுச்சு. ஸோ வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நைட் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது. இந்த மாதிரி நைட் ரைடு வந்து தனியாக இல்லை வால்பாறையில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஈவினிங் 6 o'clock மேலேயே மோஸ்ட்லி அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்டேட்டுக்குள்ளே நைட்டெல்லாம் போகணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க். லைட்லாம் கடந்து வீட்டுக்குள்ளே லைட் கிடந்துச்சு, ஆனால் ஒருத்தங்க கூட வெளியே வரலை. கேட்கறதுக்காண்டி விழிச்சது, வழி கேட்கறதுக்காண்டி கூப்பிட்டதுரா, ஆனால் யாருமே வெளியே வரல. விளிம்பில் போகிற மாதிரி இருக்கா? நீ இந்த சைடை பாரு, சைடில் விளிம்பில் போகிற மாதிரியே இருக்கும். விளம்புதானா? நானாக்கு ரொம்ப போனது. இனிமேதான் ஒரு வீடு வரும். இந்த வீடு தான்
ஞாபகம் இருக்காடு. கீழோட்டு 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 கீழே கீழே ஷாஜி ப்ரோ, நேற்று ஞாபகம் இருக்கா பையன் இந்த வீட்டில் கேர் கேட்டது. நாங்களா சும்மா அதுக்கப்புறம் நாங்களா போனோம் எடுத்து இந்த வழியா போவோன்னு சொல்லிட்டு நானே கிளம்புனே. நேரம் போங்க நேரம் போங்க. கூகுள் மேப் காட்டாது, கூகுள் மேப்ல வராது. கூகுள் மேப்ல வராது. போட்டு போட்டு கட்டருக்குண்டு. காது கடந்து வந்து கூவுத காது கடத்த வந்து எதுக்கு கூவுத. கடைசியாக ஒரு வழியாக அந்த புலி பார்த்த எஸ்டேட்டை தாண்டி மெயின் ரோடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டே டூவோட டே ஒனில் தான் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம். டே டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் வந்து அவங்களால அந்த புளியை பார்க்க முடியலை. நாங்கள் மூணு பேர் தான் அந்த புளியை பார்த்து பயந்து நடுங்கி அப்படி இருந்துச்சு. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி டே டூவில் மார்னிங் நடந்த இன்சிடென்ட் வந்து நான் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த டே டூவில் அந்த ஈவினிங் அதாவது 6 o'clock மேலே நடந்தது தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்சம் எடிட்டிங் வந்து அவ்வளோவா பண்ணலை, கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ சாரி ஃபார் தட். டே டூ அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம்